வணக்கம் சென்னை. சென்னையின் நம்பர் ஒன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலான ஃபோர்டிஸ் இப்போது வடபழனியிலும் 250 படுக்கை வசதி, 3 டெஸ்லா MRI, கார்டியோ ஸ்பெஷாலிட்டி கேர், பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் உடன் வடபழனியில் மற்றும் ஒரு லேண்ட்மார்க்காக ஃபோர்டிஸ். நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஆய்வு முடிவின்படி அது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா மழை பெய்யும், மக்கள் பாதுகாப்போடு இருக்கும் சொல்ல வரீங்க? அதாவது தமிழகத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை, அதாவது இந்தியாவிற்கு ஒரு பெரிய நேரடியாக ஒரு தாக்கத்தை பெரிய அளவில் சேதப்படுத்தும் என்ற புயல் அல்ல இது. இதோட வேகமே புயலோட வேகமே தலை. தமிழ்நாட்டுல எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருக்கும்னு செல்வகுமார் சார் சொல்றாரு. திரிகோணமலை கரை கடக்க நெருங்க நெருங்க தமிழக கடலோர மாவட்டங்களிலே அந்த புயலோட வெளி சுற்றுத்தரும், வெளி சுற்றுன்னு சொல்ல முடியாது. அது போய் அந்த புயலுக்கு செல்லக்கூடிய காற்று தமிழகம் ஊடாக சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு முதல்ல மழை பெருக்கும். மேலும் நெருங்க 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 அடுத்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா December 2nd, அதாவது நாளையிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. முதல் மழை நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும், நாளை காலை தூறலுடன் தொடங்கும். தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வாரம் இல்ல, ஒரு 6-7 நாள் நல்ல மழை. இதுல 3, 4, 5 மிகச்சிறந்த மழை. தென் மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை கண்டிப்பாக டிசம்பர் இந்த முதல் வாரத்தோட இந்த புயல் மழை போன்ற விஷயங்கள் முடியுமா, அல்லது டிசம்பர் 8 வரைக்குமே கூட புதிய புயல்களோ புதிய மழை பொழிவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா? முதல் வாரத்துல முதல் நாளே வந்துருச்சு, அதாவது இன்னொரு டிசம்பர்ல ஒரு 4 சிஸ்டங்கள் எதிர்பார்க்கலாம். ஜனவரியில பொங்கல் வரைக்கும் இந்த வருஷம் பருவமழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் தேதி வரைக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் ஆதன் பீடியா நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வானிலை ஆய்வாளர் மரியாதை குறை திரு செல்வகுமார் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து இயற்கை சூழல் நடந்துகிட்டே இருக்குது. அதுல இப்பதான் நிவர் புயல் வந்து ஆஞ்சு ஊஞ்சு போயிருக்குது. இப்போ அடுத்த கட்டதாக புயல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்துல தென்கிழக்கு வங்கக்கடல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தாழ்வு மண்டலமா மாறி இருக்குது, எந்த புயலா உருமாறும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இதனுடைய தற்போதைய நிலவரம் என்னங்கய்யா? தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2:30 December 1st மதியம் 2:30 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த திரிகோணமலைக்கு வடக்கு பகுதிக்கு நேர், அதாவது திரிகோணமலையிலிருந்து சுமார் 460 கிலோமீட்டர், அதாவது இப்ப 14 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்பொழுது பதிவு செய்யப்படுவது 4 மணி பாத்தீங்கன்னா ஒரு 430 கிலோமீட்டர் தொலைவுல தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. அது கரையை வந்து ரொம்ப க்ளோஸா போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கன்னியாகுமரியில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 830 கிலோமீட்டர் தொலைவில் கன்னியாகுமரியில இருந்து. இது இன்னும் நிறைய ஊர்களை சொல்லலாம், அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 800 கிலோமீட்டர், அதே போல இப்படி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாம். ஆனா இப்போ வந்து இலங்கை என்பது தமிழகத்துக்கு மிக நெருக்கமான ஒரு பகுதி, அதாவது கோடியக்கரை முனையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 530 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இப்பொழுது. அதாவது கோடியக்கரைக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னாலும் கூட தமிழகத்திலிருந்து மிக க்ளோஸ், மிக நெருக்கமான அந்த ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப கோடியக்கரை முனையிலிருந்து பார்த்தா க்ளோஸ் டிஸ்டன்ஸ், அதுல இருந்து பாத்தீங்கன்னா 530 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது, 430 திரிகோணமலையிலிருந்து. ஆனால் இது மெல்ல வட மேற்கு வடமேற்காக, பெரும்பாலும் மேற்காக நகர்ந்து திரிகோணமலைக்கு சற்று வடக்கு புறம் இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரை கடந்து இது அந்த திரிகோணமலைக்கு சற்று வடக்கு புறம் முல்லைத்தீவை ஒட்டிய பகுதி, அல்லது திரிகோணமலையை ஒட்டிய பகுதியில கரை கடந்து அப்படியே இந்த பக்கம் பாக் ஜலசந்தி பக்கம் வந்து, அதாவது இலங்கை கரை கடந்து பாக் ஜலசந்தி பக்கம், அதோட சுழற்சியோட வேகம் இப்பொழுது 95 கிலோமீட்டர் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. புயலா மாறிய பிறகு 95 கிலோமீட்டர் வேகத்துல அது அப்படியே திரிகோணமலையை கடக்கும் போது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தலைமன்னார், அதோட இலங்கையோட
ராமேஸ்வரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தலைமன்னார், ராமேஸ்வரத்துக்கும் வடக்கே தொண்டிக்கு நேர் கிழக்கே இருக்கக்கூடிய தலைமன்னார் பகுதிக்கு வந்து இறங்கி நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஆய்வு முடிவின்படி அது அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில அது தென் தமிழக கரையை கடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதைய முடிவை பார்க்கும் பொழுது அந்த பாம்பன் அதை ஒட்டிய ராமேஸ்வரம் பகுதி, அதே போல அந்த ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இதை ஒட்டி அந்த பகுதி வழியாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதி வழியாக அது தெற்கு நோக்கி நகர்ந்து அங்கே ஒரு நல்ல ஒரு கடல் நீரோட்டம், நல்ல ஒரு படத்தை நீரோட்டத்தை பத்தி ரெட்டிஷோன் இருக்கும், அந்த நீரோட்டத்தின் வாயிலாக அது தெற்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது. கொழும்பு ஒட்டி கிட்டத்தட்ட தூத்துக்குடியை ஒட்டி வராம கொஞ்சம் கொழும்பு ஒட்டியே புத்தளத்தை ஒட்டியே அதாவது மன்னார் வளைகுடா மைய பகுதி இல்லாமல் கொஞ்சம் கிழக்கு புறமாகவே அது தெற்கு நோக்கி நகர்ந்து அது அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கெல்லாம் போகாது, தெற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிஸ்டம் வந்து நாளை 2ஆம் தேதி இரவு மாலை இரவு கரை கிடக்கிறது, 3ஆம் தேதி தலைமன்னார் வர இருக்கிறது, அதற்கு பிறகு நகர்வு கண்காணிக்கப்பட வேண்டி இருக்கிறது. பெரும்பாலும் அது மன்னார் வளைகுடாவில் தெற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரவே வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கடல் வழியாக பயணிக்கிற காரணத்தினாலே நீண்ட தூரம் சுழன் அதாவது ஒரு வட்டம் அடித்து ஒரு ஒரு ஷார்ட்கட் எடுக்காம சுற்றி செல்கின்ற காரணத்தினால ஒரு 6-7 நாட்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் காற்றுடன் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள்லாம் கன மிக கன மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா மழை பெய்யும் மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும் சொல்ல வரீங்க? அதாவது தமிழகத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை, அதாவது இந்தியாவிற்கு ஒரு பெரிய நேரடியாக ஒரு தாக்கத்தை பெரிய அளவில் சேதப்படுத்தும் என்ற புயல் அல்ல இது. இதோட வேகமே புயலோட வேகமே தலைமன்னார் கரை கடக்கும் பொழுதே அது 95 கிலோமீட்டர் தான், சிறு புயல் என்று சொல்லலாம், அப்படிதான் சொல்லணும். இல்ல இது வந்து நிவர் புயலுக்கு இணையா இருக்குமா? இப்ப நிவர் புயல் வந்துட்டு போச்சு இல்லையா, அது போல இருக்குமாங்க? நிவர் புயல் போலதான் கரையை கடக்கும், அது போனது தெரியாம போயிடுச்சு பத்தீங்களா, அதான் உதாரணம். கரை கடந்ததே பத்திரிகையாளர்களுக்கு எப்பொழுது கரை கடந்ததே தெரியவில்லை, கடந்து விட்டதா என்று கேட்ட பொழுதுதான் வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து கரை கடந்து விட்டதாக சொன்னார்கள். அது போலதான் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போய்விடும். ஆனால் மழை அதிகமாக இருக்கும், காற்று இருக்கும். அதாவது நிவர் புயல்ல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது, கடும் காற்று வீசும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சாதாரண காற்று வீசி கொண்டிருந்தது, 95, 100, 120. அந்த 120 என்பது ஒரு புயல் கரை கடந்ததாக அவர்கள் நினைக்கவில்லை. அதனால ஒரு 95 கிலோமீட்டர் காற்று என்பது அது திரிகோணமலையில தான், அது செயலிழந்து இங்க தலைமன்னார் பகுதிக்கு வந்து பாக்கலசந்தி பகுதி அதாவது தமிழகத்திற்கும் அந்த இலங்கைக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பகுதியில வந்து நீடித்து அங்கேயே ஒரு நாள் டிராவல் பண்ணும். இப்ப 3ஆம் தேதி காலையில வருது, 3ஆம் தேதி 4ஆம் தேதி காலையில தான் அது நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே வந்து பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில கரை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது சுற்றி செல்ல வாய்ப்பு இருக்கிறது, கன்னியாகுமரியை சுற்றி கரை கடக்காமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டுல எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இருக்கும்னு செல்வகுமார் சார் சொல்றாரு. ஓகே ஓகே, அதாவது இப்போ புயலானது தலைமன்னார் பகுதியை நெருங்கும் பொழுது அதாவது இப்போ 530 கிலோமீட்டர் தொலைவில் இப்பொழுது இருக்கிறது திரிகோணமலைக்கு, திரிகோணமலை கரை கடக்க நெருங்க நெருங்க தமிழக கடலோர மாவட்டங்களிலே அந்த புயலோட வெளி சுற்றுத்தரும், வெளி சுற்றுன்னு சொல்ல முடியாது, அது போய் அந்த புயலுக்கு செல்லக்கூடிய காற்று தமிழகம் ஊடாக கடலோர மாவட்டங்கள் ஊடாக புயலுக்கு பயணிக்கும். அதாவது திருவள்ளூர் மாவட்டம், பழவேற்காடு தொடங்கி கோடியக்கரை முனை மற்றும் அப்படியே அதிராமப்பட்டினம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி எல்லா கடலோர மாவட்டங்கள் வழியாகவும் இந்த புயலுக்கு காற்று போக தொடங்கும், தரை காற்றை ஈர்க்க தொடங்கும். இதனால முதல் தொடுதல் எங்க இருக்கும்னா காற்றோட வெளி சுற்று அதோட காற்றோட முதல்ல கரை காற்றை ஈர்க்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள், அதாவது கோடியக்கரைக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அதுக்கு தரை காற்றை எடுக்கும். பழவேற்காட்டுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 35 கிலோமீட்டர் வேக காற்று தான், அது சும்மா சாதாரண ஒரு ஒரு தென்னை மட்டை அசையும் அளவிற்கு ஒரு காற்று. ஆனா இந்த கோடியக்கரை முனை, நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். இந்த காற்று நுழையும் போது என்னன்னா கடல் நீராவி எடுத்துட்டு வந்து முதல்ல இந்த கடல் ஓரத்துல மழையை கொடுக்கும், கடல் ஓரம் அதாவது சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு முதல்ல மழையை தொடுக்கும். மேலும் நெருங்க 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 அடுத்தது திருவாரூர் மாவட்டம் மழை தொடுக்கும், அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் மழை தொடுக்கும், அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம், அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம், அடுத்து நெருங்க நெருங்க காற்றானது தூத்துக்குடி மாவட்டம், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம். அதுல முதல் கன்னியாகுமரி முதல்
திருவள்ளூர் வரைக்கும் கடலோர மாவட்டத்துல நாளை மழை தொடங்கிடும். படிப்படியாக அது கரை கடக்கும் பொழுது கொஞ்சம் செயலிழக்க செயலிழக்க இன்னும் கொஞ்சம் மழையோட அளவு கூடும். எப்பொழுதுமே பலமான ஒரு புயலை காட்டிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிறைய மழை கொடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காற்றும் இருக்கும். இப்ப டெல்டா மாவட்டத்திற்கும் அந்த கரையை கடக்கக்கூடிய அந்த தலைமன்னாருக்கும் 100 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம் கிடையாது, 100 கிலோமீட்டர் தான். அதனால இந்த புயல் வந்து ரொம்ப தமிழகத்திற்கு மிக அருகில் வருகிறது. அது இல்லாம பாக் ஜலசந்திக்குள்ள நுழையுது, அதாவது தொண்டிக்கும் அந்த தலைமன்னாருக்கும் இடையே. இன்னும் சொல்ல போனால் அது ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் மீதோ ராமேஸ்வரம் இந்த தீவு பகுதி மீதுதான் தெரியுது போகும். ஆனா அது போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. அதாவது அதோட மையம் அந்த காற்று குவிப்பு மேகத்தை ஈர்ப்பது அந்த தரைக்காற்றை ஈர்க்கும் இடம் மையம் பாத்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் ஆதம் பாலம், அதாவது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆதம் பாலம், அந்த பாம்பன், அதே போல அந்த ராமேஸ்வரம் தீவு பகுதி இது அடங்கும். அப்ப இவ்வளவு நெருக்கமா தமிழகத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதாவது மயிலாடுதுறையிலிருந்து எடுத்துக்கலாம், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் இப்படி கொஞ்சம் உள்ளர போய் பாத்தீங்கன்னா அடுத்தது அரியலூர், பெரம்பலூர், இன்னும் கொஞ்சம் வடக்க கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இது வரைக்கும் முதல்ல நல்ல மழை உள்ள வந்து கொடுக்கும். முதல்ல கள்ளக்குறிச்சிங்க இல்ல, முதல் மழை நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும் நாளை காலை தூரலுடன் தொடங்கும், லேசா தொடங்கும். இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னா December 2 இருந்து, அதாவது நாளையில இருந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சோ மக்கள் அதுக்கேத்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி முன்னெச்சரிக்கை எடுப்பாங்க, அதனாலதான் கேட்கறேன். நிச்சயமாக, அதாவது அட்டிய டைம்ல தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாது, நெருங்க நெருங்க மழையோட அளவு தூரலாக தொடங்கும். பிறகு அடுத்தடுத்த ஊர்களுக்கு தூரல் முன்னேறி செல்லும். ஏற்கனவே தூரல் தொடங்கிய இடத்துல லேசான மழையாக மாறும். அப்புறம் உள்ள போயிட்டே இருக்கும்பொழுது லேசான மழை பெய்யும் என்பது அரம்பழக மிதமான மழையாக மாறும். அப்புறம் கனமழையாக மாறும். மிக நெருக்கமான ஊர்களாகிய இந்த புயல் மையம் இருக்கக்கூடிய நெருக்கமாக கடலோர மாவட்டங்களாகிய டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் இன்னும் தெற்கே உள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு, அதே போல மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் வந்து மிகவும் இந்த புயலுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால காற்று வந்து இது வழியாக போகும். புயலுக்கு செல்லும் காற்று, புயல் காற்றல்ல, புயல் வந்து மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும், புயலுக்கு காற்று தமிழகம் நிலப்பகுதி வழியாக புயலை நோக்கி செல்லும் என்பதனால கடலிலிருந்து நுழையும் இடம் பாத்தீங்கன்னா அது சென்னையிலிருந்து டெல்டா மாவட்டம் வரைக்கும் கடலிலிருந்து நுழைஞ்சி இன்னும் தெற்கே நோக்கி அந்த புயல் நகர நகர கடற்காற்று புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் நுழையும், ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நுழையும், சிவகங்கையில நுழையும், அப்படியே தெற்கு நோக்கி நகர நகர விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் இந்த கடற்காற்று நுழையும் போது எங்கே கடற்காற்று அதிகமாக நுழைகிறதோ அங்கிருந்தான் கடல் நீராவி எடுத்து வந்து நல்ல மழையை கொடுக்கும். தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வாரம் இல்ல, ஒரு 6-7 நல்ல மழை. இதுல 3, 4, 5 மிக சிறந்த மழை தென் மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை கண்டிப்பாக நிரப்பும் மழையாக இருக்கும். டிசம்பர் இந்த முதல் வாரத்தோட இந்த புயல் மழை போன்ற விஷயங்கள் முடியுமா, அல்லது டிசம்பர் 8 வரைக்குமே கூட புதிய புயல்களோ புதிய மழை பொழிவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா, உங்களுடைய கணிப்பு என்ன? வாரம் ஒன்றாக இருக்கும், அது 7-8 இடைவெளியில ஒன்று இருக்கும். ஆகவே இப்பொழுதுதான் முதல் வாரத்துல முதல் நாளே வந்துருச்சு. ஆகவே இன்னொரு டிசம்பர்ல ஒரு 4 சிஸ்டங்கள் எதிர்பார்க்கலாம். ஜனவரியில பொங்கல் வரைக்கும் இந்த வருஷம் பருவமழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது, 10ஆம் தேதி வரைக்காவது நீடிக்கும். ஆனா இலங்கை பக்கம், இலங்கையோட தெற்கு பக்கம் குமரிக்கடல் பகுதியில நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது, வெப்பநிலை வலுவாக இருக்கிற காரணத்தினால பருவமழை இந்த ஆண்டு ஜனவரி 10 வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுலயும் 2 சிஸ்டம் நல்ல மழை தரும் சிஸ்டம் தெரிகிறது. நிச்சயமாக ஐயா, ரொம்ப தெளிவாக ரொம்ப விரிவாக ஆழமான பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. மழைப்பொழிவு எப்படி இருக்கும், காற்றின் வேகம் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி பாதுகாப்போடு இருக்கணும், அரசுக்கு இதுல இருந்து தேவையான அறிவுரைகளும் கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களோடு வந்து வானிலை பற்றிய பல அரிய தகவல்களை கொடுத்தமைக்கு மிக நன்றி செல்வகுமார் சார். நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.